அஸ்லாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான மஞ்சூரியன் சிக்கன் ரோல் பண்ணலாம். அதோட மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு ரெண்டுமே ஒரே ரெசிபியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன் உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சூரியன் சிக்கன் எப்படி ரெடி பண்ணலான்னு காமிச்சிடுறேன். லாஸ்ட்டில் நம்ம ரோல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு எல்லாமே இந்த சிக்கனில் சேர்கிற மாதிரி. இப்போது மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு சேர்த்தோன்னே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் சேர்க்க போகிறேன். முட்டையை சேர்த்து நல்லா நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி கொலவளன்னு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஜாமானை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு 2 குடமிளகாய் போதும். நான் 4 கலர் கிடச்சதுனால எல்லாத்துலேயும் அரைவாசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா, எலுமிச்சப்பழம் ஜூஸு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சக்கான் மல்லி இலை, 6 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வெஜிடபிள் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஹவர் அரைச்சி கறியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி முதல் கறியை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கறியை கோல்டன் கலர் வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு சேர்த்துருக்கனால உள்ள உள்ள கறியெல்லாம் நல்லா வேகணும். அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா கறியும் நம்ம பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நான் பொறிச்சிட்டேன். ஒரு அரிப்பில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பெரிய ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டோன்னே குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். போட்டப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இப்போ கெச்சப்பும் சில்லியும் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே கறியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் தூளும் சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாம் போட்டப்புறமா பொறிச்சு வச்சிருந்த கறியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் கறியோடு சேர்ந்து வேகிற மாதிரி இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம்.
கார்ன்ஃப்ளவர் சேர்த்த அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். வெங்காயத்தை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் அரைச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சப்பழம் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள் சிக்கன் இங்கே ப்ளெயின் ரைஸு புலாவ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம், சும்மா கூட இங்கே அப்படி சாப்பிடலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையானதை எடுத்து வச்சுட்டு இந்த மஞ்சள் சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு ரோல் பண்ண போகிறோம், மஞ்சள் சிக்கன் ரோல். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் தேவைக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் 5 ரோல் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கறி எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கறி எடுத்து இப்போ நல்லா கை வச்சு நான் ஸ்பூன் வச்சு நல்லா உருத்தி விட்டுருங்க. இப்போ நான் அந்த மாதிரி உருத்திட்டேன், நல்லா உருத்திட்டு இப்போ நீங்கள் ரோல் எடுத்துக்கோங்க. நம்ம மஞ்சூர் சிக்கன் வைக்கிறதுக்கு ரோல் இல்லைன்னா சப்பாத்தியில் கூட நீங்கள் பண்ணலாம் இதே டைப்பில். இப்போ வந்து மயோனீஸ் எடுத்துருக்கேன், தேவையான அளவுக்கு மயோனீஸும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரோலை வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு மயோனீஸை ஃபஸ்ட்டு தடவிடலாம். நான் சப்பாத்தி இப்படி ஒட்டி சுட்டு வச்சுருக்கேன். இப்போ பட்டர் பேப்பர் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டில் வச்சுட்டு ரொட்டி ஃபஸ்ட்டு வச்சுட்டு பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக நீங்கள் இப்போ சுட்டுக்கோங்க. இப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் சப்பாத்தி எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுக்கேன், லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மயோனீஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தடவி விடுறேன். இப்போ கைப்பிடி அளவுக்கு மஞ்சூரியன் சிக்கன் இதில் வச்சுருங்க. வெறும் சப்பாத்தியாக தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா லெட்டீஸ் கூட வச்சு இதில் சுற்றலாம். இப்போ நம்ம இதில் எல்லாமே சேர்த்துருக்கனால எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். அப்புறம் இந்த பேப்பர் வச்சு நம்ம சுருட்டி எடுக்க வேண்டியதாக. இந்த மாதிரி சூப்பரான ரோல் ஈஸியாக செஞ்சு கொடுங்க. 1 இதிலே 2 ஐட்டம் நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கெட்டு கெதர் தோப்புக்கெலாம் போகும்போது நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி இருக்குல்ல அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.